வந்துட்டு நம்ம இவங்க கிட்ட இந்த 1 இயரோட வந்துட்டு 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர்க்கான அச்சீவ்மென்ட்ஸ் அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் சொன்னனு வெச்சுக்கோங்களே பாக்குறவங்க என்ன நினைப்பு இவ என்ன அப்படி அச்சீவ் பண்ணிட்டா இவளை கேக்குறாங்க எவ்வளவு பேர் இவ்வளவு சாதிச்சிருக்காங்க இது இப்பதான் வீட்டுல உட்காந்து இந்த அளவுக்கு யோசிச்சு கண்டென்ட் யோசிக்கிறதுக்கே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐடியா வேணும் இல்ல வந்துட்டு ஒரு வருஷமா இவதான் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு நாங்க கிடுக்கு புடி போட போறோம் நாங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் நான் 1 இயர்ல வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பெரிய லெவல்ல ரீச் ஆயிருப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஒரு படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் அதனால வந்துட்டு இதுக்கே சீன் போடுறாங்க அப்படிலாம் நினைக்காங்க சும்மா கேஷுவலா அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளவுதான் நான் ஆரம்பிக்குமா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஏன் இந்த சேனல் ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ உங்களை ரொம்ப தூண்டுனது தூண்டுனதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு யூடியூப் பத்தி ஒண்ணுமே தெரியாது எங்க வந்துட்டு எங்க மாமாவோட வைஃப் இந்துக்கா எங்க மாமா பேர் வந்து விமல் மாமா யாருன்னா எங்க தாய் மாமாவோட பையனும் மருமகளும் எங்க விமல் மாமாவும் இந்துக்காவும் அவங்கதான் வந்துட்டு நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நீ சமைக்கிறது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல நீ ஸ்டார்ட் பண்ண கட்டின்னு அவங்க தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணது இந்துக்கா தான் அதுக்கப்புறமேட்டு சரின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாம நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன எடிட் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது அதுவும் மாமாவே தான் வாங்கி கொடுத்தாங்க நீ இதுல எடிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு நான் எந்த ஒரு எய்ம் வச்சுக்கிட்டோ அப்படிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல அவங்க சொன்னாங்களேன்னு சரி ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்துட்டு நமக்கு 3வது சேனல் ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் ஓபன் பண்ணேன் அது சரியா போகல அதுக்கப்புறமேட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணேன் அது சுத்தமா யாருக்குமே தெரியாது இது வந்துட்டு 3வது சேனல் நானும் விடாம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா ரீச் ஆகணும்ட்டு இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு 15K 20K பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான் இன்னும் நிறைய வியூஸ் போகணும் நிறைய பேர் பார்க்கணும் எல்லாத்துக்குமே பிடிச்சமா நம்ம வீடியோ போடணும் அவ்வளவுதான் எனக்கு எதுவும் தெரியாம அக்கா சொன்னாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணேன் நானு இப்ப வந்துட்டு ஃபுல்லு இறங்கிட்டேன் யூடியூப்ல சரி இப்போ நீங்க யூடியூப்ல சம்பாரிச்ச அமௌண்ட் இது வரைக்கும் நீங்க இந்த 1 இயர்ல சம்பாரிச்சத என்ன பண்ணீங்க 1 இயர்ங்கும் போது ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் நம்ம சேனல் மானிட்டைஸே ஆகல அந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணவே இல்லை கரெக்டா 5th மந்த் ஸ்டார்டிங்ல தான் ஒரு ரெண்டு வீடியோ வந்து ஒன்னு ஸ்டவ் வெடிச்சது இல்லையா அது ஒன்றும் அப்புறம் பிஎஸ்சில சாரி எடுத்துல ரெண்டு ஒரே சமயத்துல ரீச் ஆச்சு அதனால வந்துட்டு ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு இப்பதான் ஒரு 5-6 மாசமா தான் நமக்கு மந்த்லி அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட் என்ன பண்ணனும் ஊருக்கே தெரியும் கூட நம்ம சேனல ஃபாலோ பண்ண உங்களுக்கு மொத்த காசு எங்க அண்ணாக்கு தான் பைக் வாங்கினா இப்ப என் அக்கவுண்ட்ல காசே இல்ல நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்க எடுத்த வீடியோல ப்ரிபேர் பண்ணி வச்சிருக்காங்க சரி டக்கு நமக்கு வராத ஆன் தி ஸ்பாட்ல நமக்கு வராத நீங்க எடுத்த வீடியோல எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்ச வீடியோ இப்ப ரீசன்ட் டைம்லன்னு பார்த்தா மாமியார் மருமகள் வீடியோ எடுத்துச்சுல ஹூ நோஸ் மீ பெட்டர் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ அதுதான் அதுக்கப்புறமேட்டு வந்து எங்க மாமா அத்தை அவங்க நாங்க ஊருக்கு போய் ஃபேமிலியா வீடியோ போடுவோம்ல திருவாதிரை வீடியோ பொங்கல் வீடியோ இந்த வீடியோல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஹோல் ஃபேமிலி ஒரே இடத்துல இருந்து நாங்க வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி என்னோட பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பாப்பாங்க டபுள உட்கார வச்சிருக்கோம் அதனால அடிக்கடி அவங்க பீட் பீட் வருவாங்க அவளை வாட்ச் பண்ண மின்னல் சரி இந்த நீங்க போடுறீங்கள வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது இல்ல அதுல உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட்ஸ்னா மறக்க முடியாத கமெண்ட்ஸ்னா ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அழகா வாழ்த்தி இருந்தாங்க ஒரு தடவை உங்க ஃபேமிலி பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாரும் வந்துட்டு இவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபெக்ஷனோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உங்க அண்ணா அண்ணி எல்லாருமே கடைசி வரைக்கும் வந்துட்டு இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க ரொம்ப அது எனக்கு கரெக்டா அந்த கோர்வை வரல அவங்க போட்டது தமிழ்ல அந்த மாதிரி தமிழ்ல போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அம்மாட்டையும் நான் படிச்சு காமிச்சேன் அம்மாவும் அதான் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு மனசை தொடர மாதிரி அதுமே இந்த மாதிரி வாழ்த்திலாம் போடுவாங்க அது ஒரு மாதிரி ரொம்ப அழகா போடுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் நான் உங்க நீங்க எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நமக்கு முகம் தெரியாத ஆளுங்களா நமக்காக ப்ரே பண்ணிக்குவாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது இப்பன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் இதே மாதிரி உங்க அம்மாவும் உங்க அண்ணி மாதிரி அதே மாதிரி வீடு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து எனக்கு இப்போ 62 வயசு ஆகுது கண்ணே அதெல்லாம் உன்னை உரிமையில பேசுறேன் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி இருந்தாங்க அது வந்து எனக்கு அன்னைக்கு ஃபுல்லுமே அதே தான் மனசு இருந்துச்சு
நம்மளே நம்ம பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு வாழ்த்துறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி வாழ்த்தி போடுறதுலாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அது சரி, உங்க யூடியூப் நீங்க எடுத்த வீடியோஸ்லயே மறக்க முடியாத மொமெண்ட், இந்த வீடியோ எடுக்கவே நான் அந்த மொமெண்ட்டை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வீடியோல எந்த ஒரு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு வீடியோஸ்ல, ஆனா இது வந்து ஹாப்பியான மொமெண்ட் கிடையாது, அது அவங்களுக்கும் ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காலையில் வந்துட்டு ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேத்துக்கு லைட்டா ஒன்றும் இல்லை விஷயத்துக்கு லைட்டாக கோவம் வந்துருச்சு. ஆனால் அந்த கோவத்துலேயே எனக்கு அவங்க வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. இன்னமும் எனக்கு அந்த வீடியோ பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் வரும். ரொம்ப அது வந்து ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா கோவங்கிறது வேற, வீடியோ எடுக்க சொன்ன உடனே அவங்க வந்து இப்படி நீங்க அப்படி நில்லுங்கன்னு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம சாணிப்பட்டி போனோம்ல, அதனால அந்த வீடியோ எப்ப பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரும் எனக்கு. ரொம்ப சூப்பரான மொமெண்ட். உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ்? ஃபேவரட் யூடியூபர்ஸ் வந்துட்டு எனக்கு வெனிலா வீடு சங்கீதா அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க அந்த அக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. எதுவும் சீனெல்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப நீட்டா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுவாங்க, அவங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அவங்க வந்துட்டு இப்போ நல்லா ரீச் ஆயிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களத நான் பாத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. கோயம்புத்தூரா? இல்ல, பொள்ளாச்சி பக்கத்துல. பொள்ளாச்சின்னு நினைக்கிறேன். அவங்க யூடியூப் மூலமா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எனக்கு என்ன ஆசைனா, இப்போ நான் இல்லாம எங்கேயாவது அம்மா அப்பா எங்க அண்ணாடி எல்லாம் வெளியில போனாங்கன்னா, நீங்க அந்த சேனல் வச்சிருக்கிறீங்கல்ல அவங்க தானே நீங்க அப்படின்னு கேட்கணும். என்னையும் கேட்க கூடாது, ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது இவங்க ரெண்டு பேர் தான். 100% சப்போர்ட் பண்றது இவங்க ரெண்டு பேர் தான், அதனால கேட்கணும். அதே மாதிரி ஒரு தடவை நீங்க கோயம்புத்தூர் போகும்போது ஒரு கல்யாணத்துல கேட்டாங்க. ஆமா, அது ஒரு தடவை. ஆனா நிறைய தடவை உங்க கூட வரும்போது தான் நிறைய பேர் இங்க சேலம்ல முக்காவாசி சேலம் போனாலே கேட்பாங்க, டவுன் போனாலே கேட்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் பார்த்து கேட்பாங்க. ஆனா எனக்கு அதை விட இவங்களோட அம்மாவா நீங்க, இவங்களோட அண்ணியா அப்படின்னு கேட்கணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்கு கேட்டாங்க போட்டுமே, இது ஆனந்தாஸ் போயிருந்தோம் புது பஸ் ஸ்டாண்ட் ஆனந்தாஸ். அங்க போனப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு அம்மா ஒரு ஜோடி ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல பாப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்ப நானும் தான் வந்தேன். இல்ல இல்ல, நானு அனி பாப்பா மாமனார் போனிருந்தப்ப அங்க ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, பாப்பா நான் பாத்திருக்கேன். இல்லம்மா, ஒருத்தன் ஒரு அக்கா, ஒரு கொஞ்சம் வயசான ஜோடி அவங்க, அவங்க கேட்டாங்க பாப்பாவை பார்த்துட்டு கேட்டாங்க. பிள்ளைக்கு இதுக்கு இப்போ நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும், இந்த பிளேஸ் நான் போய் கண்டிப்பா வீடியோ எடுக்கணும், அது எந்த பிளேஸ்? ஏ சுவிட்சர்லாந்து போலாம் பா. லைஃப் லாங் அச்சீவ்மென்ட் மாதிரி கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் நான் எடுத்து ஆகணும்ன்ற மாதிரி. எனக்கு அவ்வளோ பெருசா இல்ல, எனக்கு வந்துட்டு எப்படி வீடியோ போடணும்னா, இப்போ எங்க ஊர் பக்கத்துலயே பள்ளிப்பாளையம் இருக்கு, அந்த பள்ளிப்பாளையம் போய் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிடுற மாதிரி எனக்கு வீடியோ போடணும். ரொம்ப அலுப்பாசை. அது எங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்ல ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு போகணும். அது தனியா போகணும்ட்டு இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் வீடியோ எடுக்கணும் அங்க. அந்த மாதிரி எனக்கு ஆசை. முக்கியமா வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது, நானே எங்க அண்ணி மட்டும் மால்தீவ்ஸ் போகணும். இவங்க எல்லாத்தையும் விட்டு நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போகணும்னு ரொம்ப ஆசை. மால்தீவ்ஸ் ஜோடியா போகணும், நீங்க ரெண்டு பேரும் ஏன் போறீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு ஆசை, அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் போகணும்ட்டு. சீக்கிரமா நம்ம போயிடலாம் பாப்பா பெருசானோன்னு. உங்களோட இன்ஸ்பிரேஷனல் யூடியூபர், அதாவது யூடியூப்க்கு நீங்க வரதுக்கு முன்னாடி இவங்க, அதாவது ரோல் மாடல், இவங்களை பார்த்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, எனக்கு அப்பல யூடியூபே நான் பார்க்க மாட்டேன். ஓ, எனக்கு அப்ப தெரியாது. ஓ, நீங்க அப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூபே பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலா யூடியூப் வந்துட்டு இந்த சேனலுக்கு இது 1 இயர், ஆனா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க.
யாருக்குமே நீ தெரியாது இந்த சேனல் இது மூணாவது சேனல் சொன்னலையா இது மூலமா தான் கொஞ்சம் என்ன வெளியில எங்க போனோம் அப்படினா நீங்க வீடியோல வருவீங்க தான அப்படிን கேட்கலோக்கு இது மட்டும் தான் இருக்கு அதுக்கு அப்புறமே தான் நான் ஒவ்வொரு சேனலும் பார்க்க ஆரம்பிச்சேன் ஆனா ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொன்னு கத்துர்க்கேன் நானு சூப்பர் थैंक यू மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू थैंक यू இதே மாதிரி எப்பவும் நீங்க எனக்கு வீடியோ எடுத்து நானே வாழ்த்துறேன் கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா எடுத்துறேன் கண்டிப்பா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு போறது நான் போய் ஃபோன் பண்றேன் அம்மா கரெக்ட் கரெக்ட் அதே மாதிரி அம்மாவும் எப்பவும் இதே மாதிரி அதே மாதிரி அம்மாவும் எப்பவும் இப்படி ஆரோக்கியமா இருக்கணும் ஏனா அப்பதான் வந்துட்டு நமக்கு அந்த பழைய காலத்து ரெசிபிலாம் உங்களுக்கு தெரியாது அம்மா தான் செய்யணும் அது வீடியோ எடுத்து போடணும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னை கேக்குறத விட எங்க அம்மாவையும் எங்க அண்ணியும் கேப்பீங்க அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு அண்ணா ஐ லவ் அம்மா ஐ லவ் அண்ணி அண்ணா அண்ணி இஸ் வெரி கியூட் ஷீ இஸ் வெரி பிரிட்டி ஒரு வீடியோல அவங்க இல்லைனாலும் எங்க அண்ணி எங்க அண்ணி எங்க நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல முந்தா நேத்து ஒரு போட்டோ போட்டிருந்தேன் நானும் அம்மா மட்டும் இருக்க மாதிரி அதுக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அண்ணி இந்த போட்டோல இல்ல அண்ணி இல்லன்ட்டு அந்த போட்டோ எடுத்தது அவங்க தாங்க அவங்க எப்படிங்க இருப்பாங்க அப்படியா ஆனா அவங்க இல்லைன்னா எல்லாருமே கேக்குறீங்க அது சந்தோஷமா யாரோ ஒரு கமெண்ட் ரகசிய ரகசியாவா பேர் தெரியல ரசிகா 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 அவங்க கேட்டிருந்தாங்களா அவங்க வந்துட்டு என்ன ஐ லவ் யூ சோ மச் ரகசியா கரெக்டானா கரெக்டா பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கீங்க ஓ இல்ல இவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல அந்த இதுதான் அதான் ஒரு வருஷம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் அது ஒரு தடவை அவங்க சொன்னாங்க நாங்க அதே புடிச்சிட்டோம் அப்பவே உங்களுக்கு நான் புக் பண்ணிட்டேன் அண்ணாக்கு அப்படியே நாங்க அப்படியே கதை தொடர்ந்துகிட்டோம் அது பட் இருந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேன்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லுங்க வெளியில போகாதீங்க மாஸ்க் போட்டுக்கீங்க நீங்களும் இதே மாதிரி இதே மாதிரியே அவங்க குடும்பத்தை அவங்க லவ் பண்ணுங்க நிறைய எங்க பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க நீங்க எல்லாருமே நல்லா இருங்க அப்புறம் என்ன சொல்லுங்க அவ்வளவுதானா Stay safe, be happy. உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எப்பவும் எனக்கு இருக்கும். நம்ம சீக்கிரமா 1 லட்சம் ரீச் பண்ணிரலாம். அப்ப வந்துட்டு வேறதா பெருசா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இத நான் செய்யணும். எங்களுக்கு எங்க பட்டு கூட எதுவும் செய்யல. அவங்க அன்னைக்கு தான் செஞ்சா. ஓ இன்னைக்கு இன்னைக்கு சரி சரி. பை. ஓகே பை. அனி பை சொல்லிர. பை. ஓகேங்க பை. சரல் பை வாங்கடா. சரல் பை சொல்லுங்க. அம்மா இங்க பாரு. பை சொல்லு. மதிக்க மாட்டேங்குது சரி ஓகே சரி ஓகே பை ஹாய் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே நம்ம சேனலோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு ஹாஃப்த்து வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதோட கமெண்ட்ஸ் பற்றி சொல்லணும் எல்லோரும் அப்படி வந்துட்டு வாழ்த்திருந்தீங்க அவ்வளோ என்ன சொல்ல ஒருத்தவங்க கூட வந்துட்டு ஒரு வருஷம் தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனுன்னு ஒருத்தவங்க கூட அப்படி நெகட்டிவ் கமெண்ட் போடலை அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாம் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு 1 lakh வந்து சீக்கிரம் ரீச் பண்ணுன்ட்டு ஆனால் நிறைய பேர் 1 million போயிட்டீங்க சீக்கிரமாக 1 million ரீச் பண்ணிடுவீங்க அப்படிலாம் போட்டிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் பிளஸ்ஸிங்ஸோட சீக்கிரமாக வந்துட்டு நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிட்டு நம்ம அந்த 1 lakh அதை வாங்கி நம்ம ஓப்பன் பண்ணலாம் அது உங்கள் ஆதரவு வேணும் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோ கேட்டிருந்தீங்க இப்போ வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா இப்போ வந்துட்டு நமக்கு 35.7K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்கிறோம் நம்ம இன்னும் வந்துட்டு நமக்கு 65 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்
ஒன் லேக் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம சீக்கிரமாக டச் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு எல்லா எல்லாத்துக்குமே பார்க்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்க மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக போடலாம். நிறைய பேர் வந்துட்டு ரெசிபீஸ்லாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி காஃபி கேட்டிருக்காங்கம்மா, அது வந்துட்டு எனக்கு தெரியும், ஆனால் அம்மா செய்கிறதா சூப்பர், அம்மாட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அது, அதனால் அம்மா வந்துட்டு அதை செய்வாங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஒரு வீடியோ இல்லைங்கம்மா, அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சிக்கன் குழம்பு நான் போட்டிருந்தேன் காலையில், அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்கன்ட்டு அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஒருக்க அப்லோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால அம்மா வந்துட்டு இன்னொரு மெத்தடில் செய்வாங்க, அதையும் அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு நாள் செய்யும்போது. அப்புறம் இன்னும் நிறைய ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க, அதை நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்று நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு கொடுத்த கிஃப்ட் பற்றி கேட்டிருந்தீங்க, அந்த டாப்ஸ் லிங்க்கு கொடுங்க, அது என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த அன்னைக்கு வந்துட்டு என்னால் ஃபுல்லும் வந்துட்டு டீட்டெயிலாக அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு காமிக்க முடியல. அந்த குர்த்தி கூடவே இன்னொன்றும் நாங்கள் எடுத்திருந்தோம், அது வந்துட்டு இன்றைக்கி தான் டெலிவரியே ஆச்சு, அதனால் நான் ரெண்டுமே சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சு அதோட ப்ரைஸ் என்ன அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ 2 days வந்துட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கனால என்னால் லிங்க் எடுக்க முடியல, ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த குர்த்தியும் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதோட லிங்க்கு ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஏன்னா நான் சும்மா காமிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா டீட்டெயிலாக அதை காமிக்கும் போது தான் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் போட்டுப்பீங்க இல்லையா. ஏன்னா தூரமாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு பிடிக்கலனா, அதனால் டீட்டெயிலாக அதை நான் காமிக்கிறேன். அப்புறம் இன்னும் அப்பாவுக்கு ட்ரெஸ் சொன்னேன், எல்லாரும் சில ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏன் எல்லோ கலர் போடலன்னு கேட்டிருந்தீங்க, அப்பா கலர்லாம் போட்டு போடுறது நிறுத்தி பல வருஷம் ஆயிடுச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அப்போ எங்களுக்கும் அதை தான் பிடிக்கும், அதனால தான் நாங்கள் போடலை. அது இல்லாமல் அந்த அன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நானும் எங்கள் அண்ணியும் தான் எல்லோ போட்டிருந்தோம், அதுக்கம்மிட்டு நாங்கள் எல்லோ போடுவோம், உடனே அம்மாவும் மாற்றிட்டு வந்தாங்க, அப்புறம் பாப்பாக்குன்னு அப்படியே நாங்கள் போட்டாச்சு. முக்கியமாக வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கணுங்கிறதுக்கு எல்லாருமே விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க, பார்க்குறவங்க பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டுங்கம்மா உங்களுக்கு 1 year ஆயிருக்குல்ல உங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு வந்துட்டு நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, இதுதான் உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிறைய பேர் அக்கா அவங்களே மீட் பண்ணும் அம்மாவும் மீட் பண்ணுன்னுலாம் கேட்டிருந்தீங்க, இந்த பேண்டமிக்லாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு காமன் பிளேஸில் சேலம்ல ஒரு மீட் வைக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் மாதிரி வைக்கலாம், நல்லா இருக்கும் அது மீட் மாதிரி வைக்கலாம். அப்போ வந்துட்டு அம்மா நான் அண்ணி அண்ணா அப்பா எல்லாத்தையுமே நீங்கள் மீட் பண்ணலாம். அப்புறம் வீடியோவில் வந்துட்டு அந்த க்வெஸ்சன் இப்போ கேட்டாங்களே, அதில் வந்துட்டு எந்த யூடியூபர் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டாங்க, நான் வெனிலா வீடு சொன்னேன், கூடவே வந்துட்டு நான் ஐயோ எனக்கு ஒரு நாள் ஐயோ இவங்களே சொல்லாம விட்டுட்டேன் சொல்லாம விட்டுட்டேன்னு ரொம்ப இதாகிடுச்சு. என்னென்னா ஒரு இங்கிலீஷ் சேனலில் ஆக்சுவலாக அந்த அக்கா வந்துட்டு கேரளா தான், மாம் டாஸ்டிக் பே சம்ஷீரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எனக்கு அவங்க வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து அம்மா கைப்பக்குவம், அவங்கள வந்துட்டு ஏன் பிடிக்கும்னா அவங்க பேசுறது வந்துட்டு எங்கள் அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கும், மனசு வந்துட்டு எதுவுமே வச்சுக்காம படபடபடபடன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே பேசுவாங்க. அதனால வந்து சில விஷயம்லாம் நான் அம்மா பேசுகிற வரைக்கும் பேச விட்டுட்டு வேணுங்கிறதுல எடிட் பண்ணி போடுவேன், அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க பேசுறதும். அதனால வந்துட்டு எங்கள் மாமா பொண்ணு கூட சொல்லுவா, ரதி அதை பார்த்தியா அத்தை பேசுகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவா, சாந்தினி சொல்லுவா. அதனால வந்துட்டு எனக்கு இந்த ரெண்டு சேனல சொல்ல மிஸ் பண்ணிட்டோமே, அப்படி புலம்புறமா அவங்கள சொல்லல சொல்லல அப்படின்னு திடீர்னு க்வெஸ்சன் கேட்கவும் எனக்கு ஐயோ சொல்லியே சொல்லியேன்ட்டு. ஓகேங்க, இந்த இந்த விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சு, இன்னும் நிறைய கேட்டீங்க எனக்கு இப்போ சட்டை ஞாபகம் வரல, அதனால நான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ எடுத்ததே. சரி ஓகேங்க, ஆக்சுவலாக நான் இந்த க்வெஸ்சன் எங்கள் அண்ணி கேட்டதெல்லாம் லாஸ்ட் வீடியோலேயே அட்டாச் பண்ண பார்த்தேன், ஆனால் ரொம்ப 35 minutes கிட்டே வந்துச்சு, ரொம்ப லாங்காக போட்டாலே யாருக்கும் பிடிக்காது, முதல் நானே அவ்வளோ நேரம் போட்டால் பார்க்க மாட்டேன், ஆனால் தான் ரெண்டாக எடிட் பண்ணி அதில் பாதி இதில் பாதின்னு போட்டுது. ஆனால் நான் வந்துட்டு திரும்பவும் எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ, சீக்கிரமாக வந்துட்டு உங்களோட விஷஸோட நம்ம சீக்கிரமாக 1 lakh ரீச் பண்ணிடலாம். அதையும் ஒன்றுன்னா நம்ம போடுவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு முன்னாடியே நாங்கள் இன்னொரு வீடியோ, நீங்கள் மோஸ்ட் ரெக்வஸ்டடாக எங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் கேட்ட வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றுன்னா நம்ம அந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக
வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஒண்ணே நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க. பை. பாருங்க சீக்கிரமா ஒன்னு வரதுக்கு பாருங்க. 1 lakh. வரதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. பை. பை.